Hi friends, welcome to Architects and Vlogs. இன்னைக்கு வ்ளாக்ல வந்து நம்ம நுங்கு சர்பத் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நுங்கு எதில இருந்து கிடைக்குது அப்படின்றத பாத்துருவோம். நுங்கு வந்து பனை மரத்துல இருந்து தான் கிடைக்குது. அந்த பனை மரத்தை பத்தின சில கிளிப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம நுங்கு சர்பத் எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பனை மரம் தான். இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம். இதோட ஒவ்வொரு பகுதியுமே நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதா இருக்கிறதுனால தான் இது வந்து நம்ம தமிழகத்தோட மாநில மரமாக இருக்கு. அதை பத்தின சில கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம இளநீருக்கு அடுத்தபடியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு தான். இதுலேயும் இளநீருக்கு ஈக்குவலான எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த கோடை காலத்தில் நம்ம வெயில் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கான எல்லா நியூட்ரிஷனும் இதில் இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து செய்யலாம். நுங்கில் வந்து பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, மிட்டாய், பழம் எல்லாமே செய்கிறாங்க. தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மரத்தாலான ஜாமான்கள் எல்லாமே வந்து தண்டு பகுதியை வச்சு செய்கிறாங்க. வேர் வந்து மழை நீர் சேகரிப்புக்கு ஒரு முக்கியமான இதாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த பனை ஓலையை வந்து கீத்து பண்ணி அதால் வீடு கட்டியிருப்பாங்க. அது வந்து வெயிலுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குமா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு வந்து இந்த பனை மரத்தில் தான் கிடைக்குது. கல், இதுலேயும் சில நன்மைகளும் இருக்குது. கல்லில் அதுவும் கிடைக்குது நமக்கு. பனை வெல்லம் அதை காய்ச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பனங்கற்கண்டு, நமக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி இருக்கும்போது சர்க்கரைக்கு பதிலாக இந்த பனங்கற்கண்டை போட்டு பால் குடித்தோன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சூட்டை கிளப்பி சரியாக்கிடும். இந்த மாதிரி இந்த பனை மரத்தில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே இந்த நுங்குலாம் விற்கிறத பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த நுங்கு சர்பத் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நுங்கு வந்து நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயிலுக்கு நமக்கு எந்த வித நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த நுங்கை வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த நான் வந்து இன்றைக்கி 4 நுங்கு எடுத்திருக்கேன். அந்த நுங்கில் இருக்கிற பல்ப் இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பல்ப்பை வச்சு கூட நமக்கு இந்த வேர்க்குருலாம் வரும்ல, அதுக்கு வந்து நம்ம இதை வந்து டைரெக்டாக அந்த வேர்க்குரு இருக்கிற இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா வேர்க்குரு வராது. இப்போ நம்ம வந்து இந்த மிக்சியில் பல்ப்பை போட்டுட்டு ஒரு 4 கரண்டி சர்க்கரையை போட்டுட்டு நான் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரித்திரியாக இருக்கும். அப்போ நம்ம தேவையான அளவு தண்ணீரை வந்து ஊற்றி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறப்புறோம். இது வந்து கம்மியான குவான்டிட்டி அப்படின்றதுனால நான் வந்து மிக்சியிலையே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கஞ்சி பதத்தில் கிடைக்கும். இதில் நீங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து இதை கூட நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். பட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சர்பத் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இன்னும் நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து நன்னாரி சிரப் இருக்கு இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்னாரி சிரப்பு தான் நம்ம வந்து சர்பத்துன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக நன்னாரி சிரப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு லெமனை வந்து நல்லா கட் பண்ணி நான் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நுங்கு சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி நம்ம அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சேன். ஸோ அந்த சப்ஜா சீட்ஸை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த நுங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர், கேன்சர் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான நல்ல விஷயங்களும் இந்த நுங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இந்த நுங்கு பார்த்தீங்கன்னாலும் வாங்கி குடிங்க. அதே மாதிரி பதநீர் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க முதல்லாம், இப்போ அது எங்கே கிடைக்குதுன்னு தெரியல சரியா. அதெல்லாமே வந்து நம்மளோட வயிற்றுப்புண், குடல் புழுக்கள் இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இதில் அவ்வளோ சிறப்புகள் வந்து இதில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸையும் அதில் போட்டுட்டு அழகாக ப்ரெசன்ட் பண்ணியாச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.